கண்களை கட்டிக்கொண்டு ஒரு நிமிடத்தில் 146 முறை சிலம்பம் சுழற்றிய சிறுமி துபாய் ஐன்ஸ்டீன் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்தார். கோவையில் சிலம்ப கலையை மீட்டெடுக்கும் விதமாக கண்களை கட்டிக்கொண்டு 6 வயது சிறுமி ஒரு நிமிடத்தில் 146 முறை சிலம்பம் சுழற்றி சாதனையை நிகழ்த்தி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளார். கோவை வெள்ளலூர் பகுதியைச் சேர்ந்த கதிர்வேல் ராஜ் இசைவாணி தம்பதியரின் 6 வயது மகள் அகல்யா. இவர் சிறு வயதிலிருந்து சிலம்பம் கலையில் ஆர்வம் கொண்டு பல்வேறு சாதனைகளை செய்து அசத்தி வருகிறார். இதன் தொடர்ச்சியாக அழிந்து வரும் பாரம்பரிய கலையான சிலம்ப கலையை மீட்டெடுத்து அனைவரிடமும் கொண்டு செல்லும் முயற்சியாக சிறுமி அகல்யா கண்களை கட்டிக்கொண்டு ஒரு நிமிடத்தில் 146 முறை சிலம்பத்தை சுழற்றி சாதனையை நிகழ்த்தியுள்ளார். கண்களை கட்டிக்கொண்டு சாதனையை நிகழ்த்திய சிறுமியின் இந்த சாதனை துபாய் ஐன்ஸ்டீன் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்தது. இதற்கான சான்றிதழ்களை துபாய் ஐன்ஸ்டீன் உலக சாதனை புத்தகத்தின் நிறுவனர் கார்த்திக், நிர்வாக இயக்குநர் மோனிகா ரோஷினி ஆகியோர் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர். ஏற்கனவே ஒரு நிமிடத்தில் 57 முறை சிலம்பம் சுழற்றியதை சிறுமி அகல்யா முறியடித்துள்ளதை அனைவரும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். கோயம்புத்தூர்ல வெள்ளலூர்ல இகே அகல்யா அப்படிங்கிற ஒரு குழந்தை, 6 வயது குழந்தை உலக சாதனை முயற்சியை பண்ணியிருக்காங்க. இது ஒரு புதிய உலக சாதனை முயற்சி கிடையாது, ஏற்கனவே பண்ண ஒரு உலக சாதனையை முறியடிக்கக்கூடிய முயற்சி தான். ஏன்னா இவங்க வயதுடைய இன்னொரு குழந்தை ஒரு நிமிஷத்துல 57 முறை சிலம்பம் சுத்தி சாதனை படைச்சிருக்காங்க. ஆனா இந்த குழந்தை அதே ஒரு நிமிஷத்துல 146 முறை அவங்க வந்து சுத்தி சாதனை படைச்சிருக்காங்க. ஸோ இந்த சிலம்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒன் ஆஃப் த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், தமிழருடைய பாரம்பரிய கலை. ஸோ அந்த ஒரு கலையை இது எல்லாருக்குமே தெரியணும், இன்னும் அதை வந்து அழிய விடாம வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் இந்த ஒரு சாதனையை அகல்யா பண்ணியிருக்காங்க.